ஓயாமல் பெய்யும் மழை இனி கொஞ்ச நேரத்தில் நிற்கும்னு எதிர்பார்த்து காத்திருந்தார் மெய்யம்பர். இருள் சூழ ஆரம்பிக்குது, மழை நிற்காமல் பெய்யுது. தன் வீட்டிலேயாவது அடியாரோட துணியை துவைச்சிருக்கலாம்னு தாமதமான எண்ணம் பிறகுது. இந்த குளிரில் சிவனடியாரோட திருமேனி ஒரே காரணம் ஆயிட்டேன்னு தன்னையே வெறுத்தார் திருக்குறிப்பு தொண்டர். சிவனடியாருக்கு கொடுத்த வாக்க மீறிட்டேன், இனி நான் வாழ தகுதியற்றுவேன். அதனால் நான் துணி துவைக்கும் கல் மீது மோதி என் மண்டையை சிதற உடைப்பேன்னு முடிவெடுத்து பாறை மீது மோதினார். அப்போது அந்த பாறைக்கு பக்கத்துல இருந்து ஒரு தாமரை போல கை எழுந்து மெய்யன்பர் தலையை மோதாம பிடிச்சு நிறுத்துச்சு. அது ஏகாம்பரநாதரோட கை தான். உடனே மழை நின்னுச்சு, கை மறைஞ்சது. சிவபெருமான் அன்னையோட காட்சி தந்து உன் பக்தியை உலகம் அறியும்னு திருக்குறிப்பு தொண்டருக்கு முக்தி தந்து தன் திருவடியில் இணைச்சிட்டார்.